ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கொலஸ்ட்ரால். கர்த்தர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் நினமுள்ள பதார்த்தங்களும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். ஏசாயா 25:6. பலசரக்கு கடைகளில் எண்ணெய் பாக்கெட்டுகளில் கொலஸ்ட்ரால் இல்லை என்ற தலைப்பினை காணலாம். கொலஸ்ட்ரால் இல்லாமல் நாம் உயிரோடு இருக்க முடியாது. அப்படி என்றால் டாக்டர்கள் கொலஸ்ட்ரால் சேர்க்க கூடாது என்று ஏன் கூறுகின்றார்கள்? லட்சக்கணக்காக பாதிக்கப்பட்ட செல்களை சரிப்படுத்தப்பட நமக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுகின்றது. ஈரலில் உண்டாக்கப்படும் இந்த கொலஸ்ட்ரால் இரத்த ஓட்டத்தின் மூலம் உடலின் பல்வேறு பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படுகின்றது. உபயோகப்படாத கொலஸ்ட்ராலானது மீண்டும் ஈரலுக்கே கொண்டு வரப்படுகிறது. கல்லீரலானது தினமும் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால்ஐ உருவாக்குகிறது. ஆனால் கொலஸ்ட்ரால் உள்ள ஆகாரத்தை நாம் சாப்பிடும் பொழுது இரத்த ஓட்டத்தில் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் காணப்படுகிறது. ஆகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கொலஸ்ட்ராலும் உங்கள் கல்லீரலிலிருந்து உருவாக்கப்படும் கொலஸ்ட்ராலும் சேரும் பொழுது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். உணவிலிருந்து வரும் கொலஸ்ட்ராலை உங்கள் உடல் எடுத்துக்கொண்டு இயற்கையாக கல்லீரலில் உருவாக்கப்படும் கொலஸ்ட்ரால் உருவாகும் அளவை குறைக்கின்றது. மேலும் கொலஸ்ட்ரால் உறிஞ்சும் அளவும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. எல்லா கொலஸ்ட்ராலையும் நமது உடல் பயன்படுத்தாமல் இருப்பதால் அந்த கொலஸ்ட்ரால் கடினமான மெழுகு போன்று நம் இரத்த குழாய்களின் உட்புறத்தில் பதிந்து விடுகின்றது. இந்த காரியம் தொடர்ந்து நடைபெறுமானால் இரத்த குழாய்கள் மிகவும் தடிப்புற்று இரத்தம் செல்ல முடியாத நிலை ஏற்படுகின்றது. இந்த பயங்கரமான நிலையில்தான் நமக்கு மாரடைப்பு போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. நமது உடலுக்கு ஒரு நாளைக்கு 300 mg கொலஸ்ட்ரால் தேவையாக உள்ளது. அதை கல்லீரல் உருவாக்குகின்றது. நம் உணவில் உள்ள கொலஸ்ட்ரால் தேவைப்படாது. முட்டை, சீஸ், மாமிச உணவு ஆகியவற்றில் அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறது. காய்கறி ஆகிய உணவுகளில் கொலஸ்ட்ரால் இல்லை. இந்த உலகிலேயே மிகச் சிறந்த உணவு தேவன் நமக்கு கொடுத்தது காய்கறி உணவு ஆகும். அதில் கொலஸ்ட்ரால் எதுவும் இல்லை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நம்மேல் பாசம் வைத்து தேவன் நமக்கு தந்த உணவு வகைகளையே நாம் உண்போம். நலமாய் திறமாய் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்வோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.